இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல மதங்களாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து சிங்களம் மற்றும் பௌத்தம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிங்களமும் பௌத்தமும் எப்படி வந்து தமிழுக்கு மேலே வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க, இந்த வரலாற்று பார்வையில் சொல்ல முடியுமா? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிங்களம் வந்து சிங்களர்களுடைய வரலாறு 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சொல்லப்படுது. ஓகே, அதுக்கு முன்னே வந்து சொல்லப்படலை. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அந்த குலவம்சம் எல்லாமே தீபவம்சம்லாம் வருது. அதில் கூட கலிங்க மன்னன் விஜயன் வந்து தான் அந்த குவேனின்ற பெண்ணை திருமணம் பண்ணி, அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணுங்க. இதை வந்து கவனிங்க, பாண்டிய நாட்டு இளவரசியை அவனும் அவன் 700 நண்பர்களும் இளவரசிகளை திருமணம் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அடிப்படை சிங்களத்துலேயே தமிழர், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு இளவரசி கிமு 6ஆம் நூற்றாண்டு வந்தப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு இளவரசிகளில் தமிழகம் ரெண்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இவங்க தனுஷ்கோடியிலேருந்து இலங்கை எவ்வளோ தரும், நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து குடும்பம் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய தனி நாடாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது தமிழகமாக இருந்தது, கடல் கோளில் பல தீவுகள் பாதிக்கப்பட்டு இயக்கர்களும் வேடர்களும் வந்து தஞ்சம் புகுந்த இடத்துல அங்கே ஒரு பழமொழி கலப்பு. அதே மாதிரி கலிங்க மன்னன் விஜயன் வங்காள மொழி சார்ந்து வரான், அப்போ எல்லா மொழியும் அவன் வந்து பாலி மொழியை கொண்டு வரான், கொண்டு வந்து. ஆனால் இலங்கையுடைய இன்றைக்கும் வந்து தொன்மையான மொழியாக தமிழ் தான் கருதப்படும். அங்கே கிடைச்சக்கூடிய கந்தரோடையிலேருந்து உங்களுக்கு உருகணை பாண்டியர்கள், பாண்டியர்கள் அரசாங்கம், உருகணை பாண்டியர்கள் பற்றி நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் வந்து வட இலங்கையை மட்டுமே தான் தமிழாக பார்க்குறீங்க, ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழாக இருந்ததுக்கான காலங்கள் இருக்குது, அதுக்கான தரவுகள் இருக்குது. அண்மையில் கூட சில தரவுகள் சிங்களவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வெளி மக்களை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த மண்ணின் பூர்வகுடியாக பார்க்கக்கூடிய அந்த கட்டம் பார்த்த கட்டம் வந்து இப்போ போயிடுச்சு. இல்லை, இப்போ இன்னொரு பார்க்க இருக்குல்ல, இன்றைக்கி சிங்களம் பேசக்கூடியவர்கள் சிங்களவர்களாக இருக்கிறவர்கள் ஒரு காலத்தை தமிழ்நாடு தான் இருந்திருப்பாங்க. இல்லை, அப்படி மாதிரி இருக்கு. இன்றைக்கி கூட பௌத்த மதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சிங்களவர் பௌத்தம் இல்லை, தமிழ் சார்ந்த பௌத்தமும் இங்கே இருக்குது. நான் நேரிலே பார்த்துருக்கேன், தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தவன் புத்த மதத்துக்கு மாறி அவன் சிங்களம் பேசுறது நான் நேரிலே பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இது வந்து ரிலிஜியன் சார்ந்த விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர, இது வந்து இந்து, இன்றைக்கி இஸ்லாம், கிறிஸ்துவம் எல்லாமே வந்து பல போர்கள் ஈடுபட்டிருக்காங்க. கிறிஸ்டியன் வார்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாமிக் வார் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி புத்திசம் வார், இப்போ தாய்லாந்து பர்மாவில் பண்ண விஷயங்கள், ருங்கையா ருஞ்சா இஸ்லாமியர், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம வந்து மனிதன் பார்க்கணும், நம்ம வந்து இயற்கையை வணங்கணும். முன்னோர் வழிபாடு வையத்துள் வாழ்வாங்க வாழ்வாடை வாழ்வாடை தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுவாங்க. ஆனால் நமக்குரிய மெய்யில் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ஐயா, இப்போ இலங்கையில் பற்றின பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதில் இன்னும் ஒரு துணை கேள்வி ஒன்று இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எதன் பயணத்தின் அடிப்படையில் வந்து உலகம் முழுக்க வணிகத்தை கொண்டு போனால் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு 10 வருடம் முன்பு ஒரு நண்பர் சொன்னார், அவர் சொன்னார், பாதிப்புகள் நாங்கள் அனுபவித்தோம், பக்கத்தில் இருக்கிற இங்கே கூட எங்களுக்கு வரலை, நீங்கள் வராதால் தான் நாங்கள் உலகம் முழுக்க மொழிபெயர்ந்தோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே வந்திருப்போம், நாங்கள் 65 நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததுக்கு நீங்கள் ஒரு பின்புலம், பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள் குடி உரமான தமிழகம் வந்து எனக்கு உதவி பண்ணலன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் புலம்பெயர்ந்தோம். ஆனால் உலகம் முழுக்கும் எங்களுக்கு அங்கிருந்த தமிழர்கள், அதாவது 70க்கு முன்னே போன தமிழர்கள் எங்களுக்கு அங்கங்கே உதவி பண்ணாங்க, அதை நாங்கள் மறுக்க முடியாது. வணிகம் மூலமாக தான் எங்கள் மொழியை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் உதவுறீங்களோ இல்லையோ, நாங்கள் வணிகத்தில் உயர்ந்து எங்கள் வணிகத்தில் கிடைக்கிற ஒரு பங்களிப்பை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக எங்கள் தமிழுக்கும் எங்கள் பூமிக்கும் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான வணிகம் சார்ந்து செயல்பட்டாங்க அவங்க? இன்றைக்கி உலகத்தில் அவங்க இல்லாத துறையே கிடையாது, எல்லா நாடுகளுக்கும் நன்மதிப்பு பெற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தியர்கள் இப்போ ஒரு பஞ்சாபிகளுக்கு கிடைக்கிற மதிப்பும், வங்காள கிடைக்கிற மதிப்பும், ஒரு தமிழர்களுக்கு கிடைக்கிற மதிப்பும் இன்றைக்கி இலங்கை தமிழர்களுக்கு உலகம் முழுக்க கிடைச்சிருக்கு. பல நாடுகளில் அந்த நாட்டு மக்களை வாழலாம். இப்போ என்னென்னா, தமிழகத்திலிருந்து போன தமிழர்கள் தன்னை தமிழர்களாகவே நினச்சிட்ருக்காங்க, ஆனால் இலங்கையிலேருந்து போன தமிழர்கள் உலகம் முழுக்க புலம் பெயர்ந்தவர்கள் தன்னை அந்த நாட்டுக்குரிய குடிமகனாக பார்க்குறாங்க. அதாவது எங்கே வசிக்கிறாங்களோ, இப்போ ஜெர்மனில் வசிச்சாங்கன்னா ஜெர்மனோட குடிமகனாக பார்த்துக்கிறாங்க. ஆமாம், ஓகே. ஆனால் அது ஒரு நன்மை என்னன்னா, என்ன தான் குடிமகனாக இருந்தாலும் உலகம் அவங்கள தமிழர்கள் தான் பார்க்கணும், அது அது ஒரு நன்மை. இப்போ அனிதா ஆனந்த் வந்து கனடாவிலேயே பிறந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து அமைச்சராக ஆயிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து உலகம் வந்து ஒரு தமிழ்நாட்டு பூர்வகுடியாக தான் பார்க்குறாங்க. பாரதாசு சொல்கிற மாதிரி எங்கு பிறப்பனும் தமிழன் தமிழனே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க, அந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ பப்புங்கினியால் 20 வருடம் குடியுரிமை பெற்று வாழக்கூடிய முத்துவேல் சச்சிதரன் இன்றைக்கி அமைச்சரானால் கூட அவர் வந்து ஒரு தமிழரை தான் உலகம் பார்க்குறது, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதான் நான் என்ன சொல்லணும்னா, உலகத்தில் எந்த நாட்டில் வேணால் இருங்க, அந்த நாட்டுக்கு உழைங்க, அந்த நாட்டுடைய பேர் கொண்டு வாங்க, அந்த பேருக்கு பின்னாடி தமிழ் வரும். அண்மையில் நான் வியந்து போன விஷயம், அங்கே மாலத்தீவு போனப்போ அங்கே செந்திருந்தவர் அங்கே வந்து ரோல் பாஸ்கெட்டிங்கிற ஒரு விளையாட்டை கொண்டு வந்து அண்மையில் சென்னையில் வந்து ஐசிஎஃப்ல வந்து இன்டர்நேஷ்னல் ரோல் பாஸ்கெட்டிங் வந்தாங்க. ஓகே, அது ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு பூனாவை சார்ந்த ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு போட்டி.
அதில் வந்து பார்த்தோன்னா 65 நாடுகள் இன்றைக்கி வந்து ரோல் பாஸ் வெட்டிங்கும் கொண்டு வராங்க. அதில் 27 நாட்டில் தமிழர்கள் சார்ந்திருக்கு. அந்த 67 தமிழர்கள் சார்ந்திருக்கு. செந்தில் வந்து மாலத்தீவு நாட்டுடைய கோச்சாக தான் வந்தார். இப்போ நான் கூட நினச்சிருக்கோம் அந்த ஒரு விளையாட்டை நம்ம எடுத்துக்கிட்டு 25 நாட்டில் தமிழர் வாழ்றாங்க. 25 நாட்டில் இந்த விளையாட்டை நம்ம கொண்டு போகிற சமயத்தில் எல்லா நாட்டிலையும் தமிழர்கள் வருவாங்க. அதாவது உலக அளவில் ஒரு ஒலிம்பிக்கோ ஒரு உலக அளவில் ஒரு போட்டியில் ஒவ்வொரு நாட்டு சார்பிலும் தமிழர்கள் வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தென்னாப்பிரிக்க நாட்டில் ஒரு தமிழன் கிரிக்கெட் விளையாடுறத எவ்வளோ பெருமையாக பார்க்குறீங்க. ஒரு ஸ்பெயினுக்காக ஸ்பெயின் குடிமகனாக விஸ்வநாதன் ஆனந்த் இருந்தாலும் அவர் தமிழில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பல நாட்டுடைய போட்டிகளில் தமிழர்கள் கலந்துக்கிறாங்க. இது வந்து தமிழை உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறையாக நான் பார்க்குறேன். நிச்சயமாங்க. நான் இப்போ முன்னுரையில் குறிப்பிட்டது போலவே தொடர்ந்து நம்ம பல நாடுகளை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ இலங்கையை பற்றி பேசியிருக்கோம். ஆனாலும் ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவைப்படுது. திரு ஒரிசா பாலு அவர்களை மக்களாகிய நாங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு ரிசர்ச் செஞ்சு அதில் ரிஃபார்மை கண்டுபிடிச்சி ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணால பாருங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் நான் செஞ்ச இவ்வளோ ஆய்வோட எனக்கு மனநிறைவு கொடுத்தது முடிமலையின் இடத்துல நண்பர்கள் வசந்த் மற்றும் அந்த ஊர்கள் பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆறு மீட் அமைச்சாங்க. தமிழகத்தில் ஓகே. அதாவது தொண்டி வரைக்கும் போகக்கூடிய ஆறை 24 கிலோமீட்டர் மீட் அமைச்சாங்க. மனநிறைவு கொடுத்தது. அதுமாதிரி என் பேருக்கு பின்னாடி நான் பிளட் குரூப் போடுறேன், செந்நீர் வகை போடுறேன். அது பல உயிரிழப்புகளை காப்பாற்றுச்சு. அது மனநிறைவு கொடுத்தது. மகிழம்பாடியில் சிங்கப்பூரில் இருந்த என்னுடைய நண்பர் அருண் வந்து மகிழம்பாடியில் 1000 மகிழ மரத்தை நட்டு அவர் ஏரியை சீரமைச்சார். அது எனக்கு அதுமாதிரி கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆழ்கடல் மீனவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தப்போ இப்போ அவங்கள வந்து டிவாகாசியா வரைக்கும் போக வச்சு அவங்கள வந்து மறுபடியும் பொருள்கிட்ட வச்சோம். அந்த மாதிரி காடுகள் வளர்ப்பு, அதே மாதிரி க்ளவுட் ஃபிசிக்ஸ், தமிழ்நாட்டில் பருவமழையை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள், தோட்ட வளர்ப்பு, இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கமும் தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர வச்சது தான் நான் வந்து அதாவது உலகளாவிய தமிழ் வரலாறை சொல்லி உலக மக்கள் இங்கே ஈடுபாடு வை. இன்றைக்கி கூட உலக நாட்டில் இருக்க மக்கள் இங்கே இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு குறியாக இருக்காங்க. குறிப்பாக ஒரு அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு மக்கள், ஒரு சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய வளவுணர்வு சார்ந்த ஒருத்தர் தான் வளவுணர்வு செய்யணும்னு ஆசைப்படுறார். பல நாட்டில் ஒருத்தவங்கள் தன்னுடைய சொந்த ஊர், தான் சார்ந்த ஊர், தான் பழகிய ஊரை சீரமைக்க வைக்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல குளங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கு, பல ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு, பல இடங்களில் வந்து மறுபடியும் தற்சார்பு வாழ்க்கை இயற்கை உழவு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த உலகளாவிய மக்கள் தன்னுடைய மண்ணை மறக்காது தான். இதுதான் நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து மக்கள் தன்னை அறிஞ்சது தான் ஒரு கேடில்லை தீது நன்று பிறகு தருவார். என்னுடைய இலக்கியம் சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகள் கொண்டு ஒரு வருங்கால தமிழகத்தை கட்டமைக்கிறதுக்கு சார்பாக இருக்கலான்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. சும்மா உலகம் முழுக்க பயணம் செஞ்சு தமிழருடைய வாழ்வில் எப்படிங்கிறத மக்களுக்கு காட்டி, போக முடியாத மக்களுக்கு காட்டி, தமிழியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தமிழ் ஆய்வாளராக தான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முடிவாக இருக்குது.